புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 54-87, பக்கம் 161. தலைப்பு: சுய கட்டுப்பாட்டின் அவசியம். ஆதார வசன பகுதி: நீதிபதிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். பலமான குணலட்சணத்தை அடைவது எப்படி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தன் சொந்த ஆவியை கட்டுப்படுத்துவதை கிறிஸ்தவனால் எந்த விதத்தில் வளர்த்திட முடியும்? ஆரம்பத்தில் ஒரு நபர் எல்லாவற்றிலும் தன்னை கட்டுப்படுத்திடும் ஆற்றலற்று இருப்பான். ஆனால் சிறு காரியங்களில் சுயத்தை கட்டுப்படுத்திட அவன் கற்றுக்கொள்ளுகையில், இப்படி சிந்தையிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் அவன் அதிகமாய் செய்து வருகையில் குணலட்சணத்தில் அவன் பலம் அடைவான். தன் தசைகளை வளர்த்திட விரும்பின மனுஷருடைய கதையினை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தசைகளை வளர்த்திடுவதற்கு வேண்டி அவன் ஒவ்வொரு நாளும் தன் கன்றுக்குட்டியை தூக்கி பயிற்சிக்க துவங்கினான். கன்று மிகவும் குட்டியாக இருக்கும் போது இப்படி பயிற்சியை துவங்கினான். மற்றும் இப்படி தினந்தோறும் வாரக்கணக்காகவும் மாதக்கணக்காகவும் தூக்கி பயிற்சி செய்தார். குறிப்பிட்ட காலத்தில் கன்றுக்குட்டி எருது மாடு ஆனது. மற்றும் அவன் எருதை தூக்க முடிகிறவனும் ஆனான். அவனது அன்றாட பயிற்சியானது படிப்படியாக தன் தசைகளை வலுப்படுத்தினது. அவன் முழு வளர்ச்சி அடைந்த எருதை தூக்குவதற்கு பலம் உள்ளவன் ஆகும் வரை விலங்கினுடைய எடை அதிகரித்து வர அதன் தசைகளின் பலமும் அதிகரித்து வந்தது. இப்படியாகவே கிறிஸ்தவனுக்கும் அவனது குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியின் விஷயத்திலும் ஆகும். நாம் தினந்தோறும் சுய கட்டுப்பாட்டினை பயிற்சி செய்து வந்தால் இது விஷயத்தில் நாம் படிப்படியாக பலமான குணத்தை அடைவோம். மேலும் இது நம்முடைய கிறிஸ்தவ போராட்டத்தில் சொல்லி முடியாத அளவிற்கு நன்மையாக காணப்படும். சுய கட்டுப்பாட்டின் வளர்ச்சி என்பது ஒருவர் பிறப்பதற்கு முன்பதாகவே, ஆம், கருத்தருத்தலின் காலத்தின் போதே துவங்குவது ஏற்றதாக இருக்கும். தாயானவள் இதுவரை பிறக்காத தன் பிள்ளையின் மனதில் சுய கட்டுப்பாடு எனும் பண்பினை பதிய வைத்திடவும், இப்படியாக குழந்தை பிறந்து உலகிற்கு வருகையில் அவன் சுய கட்டுப்பாடு விஷயத்தில் மிக அதிக அனுகூலமான நிலைமையில் காணப்படவும் வேண்டி தாயானவள் கர்ப்ப காலத்தில் சுய கட்டுப்பாட்டினை பயிற்சி செய்திட வேண்டும். மேலும் குழந்தை பிறந்த பிற்பாடு சுய கட்டுப்பாட்டில் இந்த ஆவியானது பெற்றோரின் முறையான பயிற்சியின் கீழ் பிள்ளைகளிடத்தில் வளரும். மேலும் இப்படியாக பிள்ளை புருஷன் நிலையை அடைகையில் அவன் இயல்பாகவே அதிகம் சுய கட்டுப்பாட்டை பிரயோகிக்க முடிகிறவனாக இருப்பான். இப்படிப்பட்டவன் தேவ பிள்ளை ஆகிடும் போது உண்மையில் அவன் மிக சிறந்த கிறிஸ்தவனாய் இருப்பான். அவன் கர்த்தரில் பலமுள்ளவனாகவும் மற்றவருக்கு உதவி செய்ய முடிகிறவனாகவும் இருப்பான். ஆனால் அனைவருக்குமே இப்படியாக இந்த இயல்பான அனுகூலம் இருப்பது இல்லை. மேலும் இதன் காரணமாய் மிகவும் உறுதியாக போராட வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். ஆமென்.